என்ன எளிய விழாவுக்கு தலைமை ஏற்கும் அன்பிற்குரிய இயக்கி அவர்களே, தலைவர் சிற்பிகள் பாலராஜா அவர்களே, பாலமேந்திரா அவர்களே, பி சி ஸ்ரீராம் அவர்களே, தயாரிப்பாளர் பிரபாகர் அவர்களே, தாமரச்செல்வி பதிப்பு உரிமையாளர் அவர்களே, அன்பு தம்பி தக்கவற்றின் புத்தகத்தை அழகாவூர் என்ற எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்களே, எழுத்தாளராகவும் ஒளிப்பதிவாளராகவும் நாம் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கும் அது தம்பி தங்கவச்சான் அவர்களே, எல்லாரும் ரொம்ப சுருக்கமா பேசிட்டாங்க. அப்புறம் சுருக்கமா நானும் பேசினா சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சு நினைக்கிறேன். போட இருக்கிறேன் எடுத்துக்கொள்வது மேடைகளை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு சொல்லிவிட்டு அப்புறம் தங்கப்பட்டான பற்றி சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முந்திரி தோப்பும் செம்மண்ணுமாய் உள்ள ஒரு கிராமப்புறத்திலே பிறந்து சிறு வயது முதலே தனக்கு ஏற்பட அனுபவங்களை எல்லாம் அழகாக தொகுத்து தங்கப்பட்டான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதுல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, எழுத்துலகிலும் திரையுலகிலும் மேலாக பாராட்டு பெற்ப கிராமத்து மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த விழாவுக்கு படைத்துதான் பாராட்டுகிறது. ஜேபி அவர்கள் கடலூரிலே பிறந்து வளர்ந்தார், பாலராஜா அவர்கள் மதுரை மண்டலத்தில் பிறந்தவர், நான் கோகுமனை சேர்ந்தவர், சா கந்தசாமி அவர்களும் பிரபாகரும் ஆகியோரை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லோருமே கிட்டத்தட்ட மண்ணோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களை அழைத்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த புத்தகத்தை பற்றியவோ எனக்கு தோன்றியது, இங்க இருக்கிற எல்லாருடைய ஊர்களுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். இருந்தா கூட எல்லா மண்ணுகிற மக்களுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கு என்பதை இந்த புத்தகத்தை பார்த்துபோதுதான் தெரிந்து கொண்டேன். இந்த விழாவுக்கு ஜெயக்கியாளர்கள் தலைமை நடத்துகிறார்கள். என்னுடைய பள்ளி காலத்திலிருந்து கல்லூரிகள் படித்த போது அவர் எழுத்துக்களை நான் வணங்கியவர். 60களிலே அவர் உன்னை பொருள் ஒரு படத்தை உருவாக்கினார். அதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி படமே பார்த்தேன். காந்தி மதி அந்த படத்தை கதாநாயகி யாராவது போட்டுவாங்க நினைச்சுப்பாரு, காந்தி மதி கதாநாயகியை போட்டு ஒரு படம், பிரபாகர் என்ற ஒரு நடிகர் கிளிச்சோசி பார்க்கிறாங்க, காந்தி மதியுடைய பிற்பகுதி காரணமாகவும் கணவன் போலம் பாடக்கூடியவர். இந்த காந்தி மதிக்கு ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு 10-12 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து அம்மாவுக்கு இது உறவு ஏற்படுவதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாவோட போச்சு வெளியே போடுவான். அப்ப கூப்பிட்டு வச்சு அம்மா சொல்லுவாங்க, உன்னை போல் ஒருவன் எனக்கு உடன்பிறப்பாக இருந்தால் உங்க அம்மா இந்த மாதிரிலாம் வழிவகை கொடுக்க மாட்டான் என்று சொல்வது போல ஒரு அற்புதமான படம் அது. அந்த நாளிலே புரட்சி செய்த படம் அதன் பிறகு நாகேஷ் அவர்களை வைத்து யாருக்காக அழுதார் ஒரு படத்தை அவர் உருவாக்கியுள்ளார். என்ன படம் சார் அது, யாருக்காக படத்தை நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்குது. திருட்டுமொழி ஜோஷம் ஒரு கேரக்டர் இந்த படத்துல வரும், நாகேஷ் கேரக்டர் பண்ணுவார். ஒரு பாவம் தெரியாத ஒரு அப்பாவியாக ஒரு கதாபாத்திரம் அது. ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு பேரலாக ஆசிரியிருப்பார், ஹோட்டல் முதலாளியாக ஜிஎஸ் பாதை ஆசிரியிருப்பார். அந்த ஹோட்டல் ஒரு நாள் ராஜி மகா காஷ்மீர் ஒரு நடிகர் ஒரு பெரியவர் வந்து புல் போதையில வந்து தன்னுடைய பர்ஸை வந்து முதலாளி கொடுத்து இது வச்சுங்க நான் காலையில் மாய்க்கிறேன்னு சொல்லி ஜிஎஸ் பாதையை கொடுத்து போய் ரூபர் வழங்குவார். காலையில முடிச்சு பார்த்தோம்னா அவருக்கு முதலாளியை கொடுத்து மறந்து போய் அதிகம் பர்ஸ் வச்சுருந்தா காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லுவார். இப்போ ரூம் கூட யார் வந்துருக்காங்க பார்த்தா ஜோசப் தான் பெருமைக்கு வந்திருப்பான், நான் டீ குடுக்க வந்திருப்பான்னு சொல்லி நாகேஷ்மேன் குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஓட்டத்தை எல்லாருமாக சேர்ந்து நாகேஷை போட்டு அடித்து நொறிக்கிடுவார். இந்த நாகேஷ் கதாபாத்திரம் திருட்டுமொழி ஜோசப் எப்படிப்பட்டது என்று சரக்கு மாஸ்டராக நினைக்கும் சரசனாவுக்கு தெரியும். அவர் சொந்த ஊருக்கு போய்விட்ட போல வந்திருப்பார். அடிவுள்ள நாகேஷை பார்த்தா அந்த பாதையெல்லாம் அவனையிட அடிக்கிறீங்க அப்படின்னு எடுத்து நிறுத்தி இந்த முகத்தை பாதையா அதுவே திருடர் போகலாம் சொல்லி இந்த ஓட்டத்துக்கு எல்லா ஊருக்கும் சாப்பிடுங்க, நீங்க கேட்ட சாப்பிட யாரும் வெளியே போகலாம்னு சொல்லி கேளும்போது டிஎஸ் பாலையை தெரியாமல் போய் மகாபாஷ்மீர் அந்த பஸ்ஸை வச்சுருவார். திரும்ப
விட்டதில் போய் பதினாவது படத்தை பார்த்தபோது நான் தவித்து போயிருந்தேன். இப்படி ஒரு படத்தில் 10-15 படங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை போற அந்த ஒரு படத்தில் ஒரு படத்தையே சொல்லிட்டாரே, அடுத்த படத்துக்கு என்ன பண்ண போறாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆனந்தம் நடக்கிறது. ஆனால் கிராமம் என்பது ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி, அது தோட்ட தோட்ட கதாபாத்திரங்களும் கதைகளும் சம்பளம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை மண் வார்த்தை படத்தின் மூலமும் முதல் மரியாதை மூலமும் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார். கிழக்கு சிவிலை படம் மூலமும் இது சொல்லிக் கொண்டிருக்கிறார். மகேந்திரன் அவர்கள் இந்த வளர்ந்து அவருடைய தந்தையார் தொடர்ந்து என்பதால் வரவில்லை என்று கருதி கொண்டிருக்கிறார். மகேந்திர அவர்களும் பாலகிருஷ்ண அவர்களும் முள்ளுமரம் படத்தையும் அதை ஒட்டி உதிரி பொருட்கள் அழியாத பலர்கள் மூணு கொடி மூன்றாம் படங்கள் வந்தபோது தமிழ் சினிமாவின் பரிணாமத்தை குறிப்பதற்கான படங்களாக அறியலாம் அமைந்தது. அவர்கள் தான் இங்கே பாராட்டப்பட்டிருந்தாலும் சீராமைக்கு சொல்ல வேண்டியது நட்சத்திர உரிமை வளர்ந்தா பால் வந்தால்தான் மிகச்சிறந்த உரிமை வளர்ந்தான். ஆனால் இன்னும் நவீனப்பட்டு பூதுக்குவதை போல ஒளிப்பதிலே ஒரு கணக்கில் தனி விடுதலை குறித்து இந்த பேரவர் இருந்தவர் சீராமன் வந்திருந்தார்கள். பிரபாகரன் மண் வாசனை தெரிந்தவர் தான் இவர்கள் எல்லோரும் இவரை பாராட்டப்பட்டிருப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாகரசாமி அவர்கள் ரொம்ப எளிமையானவர், வாழ்க்கை எளிமையாகிட்டு சொன்னா அப்படி எழுத்துக்களும் ஆழமாக இருந்து ஆழமாக இருக்கும்போது அவருடைய எழுத்துக்களை பார்த்தா தெரியும். அவர்கள் ஒரு பாராட்டி வச்சிருந்தார். இந்த வெள்ளம்மாள் புத்தகத்தை நான் படப்பிடிப்பு வேலையை படித்தேன். அவர் மாதிரி ஒரே மூச்சாக படிக்க போயில ஒரு ஷாப்பில் போய் போய் வந்த நாளை இதை விட்டு விட்டு தான் படித்தேன். முதலில் சொன்னீங்கன்னா பாண்டகத்தில் ஏற்பாடு பேசுவாங்க சொன்னார். சொக்கலிங்க படையாச்சு ஒரு தரகர் அல்ல, தையல் நாயகிகள் தையல் நாயகன் இந்த கிராமத்தை சொன்ன மாதிரி தையல் நாயகிக்கு இரண்டு பசங்க ஒரு பொண்ணு. இவங்க குடும்ப கஷ்டப்படும் போது ஒரு ஜோடி மாட்டை வந்து தரகர் வாங்கி வர்றார். அந்த மாடு வந்தது குடும்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. குடும்ப சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கிற வழி இல்லாமல் அந்த மாட்டை இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு வருகிறது. அந்த விசாராட்சிங்கிற பொண்ணு தலையால் அடிச்சுக்கிட்டப்பா மாடு விற்காதிங்கப்பா அப்படின்னு வேற வழி இல்லாமல் வேறு சொத்து இல்லாமல் அந்த மாட்டை இருக்கிறத கொண்டு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆனவரை ஆளுநர் போகுதுன்னா ஒரு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை குழந்தைக்கு விசாராட்சி மூணாவது குழந்தை ஒவ்வொரு குழந்தையை பார்க்கறதுக்காக பெரிய பையனும் அப்பா அம்மா போயிட்டு வராங்க. வர வழியில ஒரு டயர் வந்து ரெண்டு மாடு வருது. இப்போ என்னதான் ஓய்வு வாங்கி போனாங்க கூட அந்த மாட்டு வண்டியை சிரிக்கிற மாதிரி வந்து ஓடிட்டு நிற்கிறாங்க. திடீர்னு அந்த மாட்டுக்கு அந்த மாடு எழுந்து போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடி தாக்க முடியாம அந்த எழுந்து எப்படிலாம் படிக்கணும்னு கிராமத்தாரருக்கு தெரியும். அப்படியே முறுக்கிட்டு வந்து அந்த கண்ணி கழித்து விலையை கொடுத்துட்டு படுத்துருது. அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறான். அடி தாக்க முடியாம போயிட்டு தெரியல வந்து சொக்கடிக்கிறார் பயாச்சு ஐயா ஐயா அடிக்கிறேன் போது அது என் போகாடு ஏறாட்சி பாருக்காங்க. இந்த ஹிம்சப்பட்டு இருக்கும் போது இந்த பெரிய பகையில இந்த மாடு லேசாக தலையை நக்கிட்டு உள்ளமையை நக்கிறது என்று போட்ட உடனே நான் படுத்து சிரித்து போயிருக்கேன். நான் அந்த பெரிய பையன் தான் அந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் வளர்க்குறேன். அது பார்க்க வளரும் போது மாடு வந்து பிடித்தவர்கள் எப்படி தலையெல்லாம் நடக்கிறீங்க ஒரு கையெல்லாம் நடக்கும். அந்த மாடு இத்தனை ஆண்டுகள் பிறகு கூட 10 ஆண்டுகள் முதலாளி தெரிஞ்சுட்டு அவன் கையை நடக்கும் போது அப்படியே சிறுத்து போய் அந்த மாட்டை கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிக்கும் போது மாடு எப்படி இருக்கு கசாப்படி கற்பனை ஒரு எலும்பு தோறும் ஆகி கண்ணெல்லாம் உள்ள போய் அந்த மாட்டை மீட்க அவர்கள் திருத்தனமா அந்த மாட்டை ஓட்டி போனாலும் முயற்சி பண்ணி கடைசியில் முடியாம போவதை பற்றி அதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாடுகளை பற்றி அவர் சொன்னது போல பிற தெருவுகளுக்கும் கிராமவாசிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நானும் மாடோடு நிறைய தொடர்புடன். மாடு வந்து கண்ணு போடுறது இந்த பக்கங்கள் வந்து சிலையாக சொல்லுவாங்க. அது கூட நாகரிகமாக பயிராயிருக்கு மாடு தான் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. மாடு இருக்குன்னா பயிராயிருக்குது இல்லை 4 மாதம் கண்ணு போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயிரான மாடு அந்த நாள் முழுக்க வந்து அந்த சினை நிற்க வேண்டும்ன்றதுனால மாட்டை வந்து வேப்ப மரத்தில் வந்து கை போய் கட்டிடுவாங்க. மாடு படுக்கூட படுத்துனா வந்து தது போயிட்டு இருக்கிறதுனால மாடு ஒரு நாள் முழுக்க மரத்தில் நிற்க வச்சு தான் கட்டி வச்சுப்பாங்க. அது பிறகு அந்த கந்து போடுகின்ற நாள் வருவது கந்து போடுவதே நான் ஒரு 8 வயசு பையனாக அதை பார்த்துக்கிட்டேன். அப்படியே ஒரு பாதிக்கும் பையன் மாதிரி வந்து அப்படியே உள்ள வந்து வெளியே வந்து விழுவோம். விழுந்தோடனே அந்த பனி கூட உடைஞ்சு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். கசடு கரும்பா ஒரு 10 மாதம் ஒரு குழந்தை விழுந்து கண்ணு வெளியே வந்தோடனே அந்த மாட்டு குழப்பம்லாம் வந்து ஒரு படு திறல்ல கால் குழப்பம்லாம் அவ்வளோ கஷ்டம். அதுலேயே கஷ்டப்பட்டு எழுதிக்க ஆரம்பித்து பிறந்த உடனே ஒரு பசி வந்து எப்படி ஒரு அற்புதம் அறிவு பாரு தேடி முடிச்சு போய் மடியை பார்த்துட்டு மடியை பார்த்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த வயசுலேயே பார்த்துக்க ஆரம்பிச்சேன். இந்த மாடு சமவாசிகள்லாம் சாகந்த போல கீ ராசாரே நிறைய இருக்கார். அது பாட்டு மடியில் பார்த்து முடிக்கே இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து தன்னுடைய மோதிரத்தை வந்து மாடு தீக்கூடிய இருக்குல்ல அப்படி போய் எல்லாம் கிராமங்கள் வந்து பார்த்து பழக்கப்படுது. அது சீமா சாப்பிடுவது கீழே மண்ணில் வந்து அந்த மாடு மாடு கண்டு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது வயிற்றில் போகிறதுக்காக ஒரு வாய்க்கடை போட்டுருவாங்க. வாய் கூடையை போடும்போது அந்த கூடையை எடுத்து படிக்க வேண்டியது போராடி புசு புசு புசுன்னு ஒரு சண்டை போட்டு மாடுகளுக்கு போராடும்.
இதெல்லாம் விட பலக்கான விஷயம் என்னன்னா, திருப்பூர்ல இருந்து பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர் என்றால் ஒரு பார் வண்டியில மூட்டையில ஏறி விட்டு வண்டிக்கார வண்டியிலே படுத்து கொண்டால் அந்த 40 மைல் தூரத்துக்கும் எவ்வளவு பஸ் லாரியில் போனா கூட ஒதுக்கி வழி விட்டு நேரம் பொள்ளாச்சி சந்தையில் போய் தான் மாடு விற்கணும். அந்த மாதிரி அற்புதமான குணம் மாடுகள் உண்டு. அது மாதிரி மாடு வச்சுக்கும் போது குதிரை வந்து முடியும்னா குறுக்கு திரும்பி போயிடும். ஆனா மாடு வந்து கோடமாக வச்சு மேல கூட எவ்வளவு ரோடு ஏறினாலும் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து மேல போகுது தவிர மண்டி போட்டு சாது வைக்கிறோம் திரும்பி வராது. அந்த மாதிரி தந்தையை மாடு இருக்குது. இந்த மாட்டை பத்தி இல்லையா அற்புதமா சொல்லியிருந்தா. அடுத்து மருந்துவிப்பு என்ற ஒரு கலை. டைட்டில் தான் ரொம்ப மாடம் இருக்குது, ஆனா விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குது. ஒரு 31 வயசு ஒரு போட இருப்பார். அவன் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய வயசு 30 வயசு. ஆனா அவன் சாக வேண்டிய சூழ்நிலை, ஹைப்பர் டென்ஷன்ல அவன் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தான். விளையாட்டுல கேமரா வாங்கினவன் அதையே ஒரு தொழிலா செய்ய வேண்டிய சொல்ல சூழ்நிலை ஏற்பட்டு பொள்ளாச்சிக்கு போய் ஒரு கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறான். அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்த தம்பதிகள் வந்து மகேஷ்வர் கல்யாணிகள் தம்பதி போட்டோ எடுக்கிறான். அவனுக்கு போட்டோ இவன் சிறந்து ஏற்க அனுப்புறான். ஆனா போலீஸ் வந்து குடிச்சு எப்படி இந்த தம்பதி போட்டோ எடுத்த யாருன்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை போபாலுக்கு ரெண்டு பேர் ஓடி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவனுக்கு யாருமே உணவு இல்லாமல் சாக போகிற சூழ்நிலையில் அங்கிருந்த கல்யாணம் கட்டுறது வருது. நீங்க போட்டோ எடுத்து ஆசீர்வாதம் பண்ணீங்க, ரொம்ப நன்றியெல்லாம். எனக்கு பையன் பிறந்தால் பள்ளி செல்வது வந்து உங்களுக்கு தலைப்பு சொல்லி எனக்கு பையன் பிறந்தால் லெட்டர் போடுறாங்க. இந்த மனிதன் நெகிழ்ந்து போய் இந்த ரோக்கத்துக்குள்ள உடம்பையே ஒரு கேமராவும் அவர் ஆசைப்படுற ஒரு போட்டோ ஒன்று அது போட்டோ ஸ்டூடியில் போய் கேமரா கடந்து கொடுத்த போட்டோ எடுத்து அந்த வசதி பத்துள்ள குடியில் வந்து அந்த கல்யாணி பேருக்கும் புகைப்படத்த கல்யாணிக்கும் அந்த இடத்தை பள்ளி செல்வம் என்கிற தன் பேரோட அந்த வாரிசு படி வைத்துவிட்டு வீட்டை படுக்கின்றார். படுக்கும் போது மரணம் அமைத்து அழுகிறது. அம்மாவின் கருப்பை கொடுத்தது போல் இருக்கிறது ஒரு வார்த்தை போட்டுக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து எனக்கு போஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தகவல் பண்ணி போஸ்ட் பாக்ஸ் எழுதி போட்டு போஸ்ட் பாக்ஸ் வாங்குறாங்க. ஆனா வாங்க போஸ்ட் பாக்ஸ் எதுவுமே போஸ்ட் பண்றது இல்லை. எனக்கு புதுப்பட்டி எடுக்காம போயிட்டு என்ன பண்ண சொல்லி டவுனே போய் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி எடுத்து நாளாக யூஸே ஆகாம போய் அந்த பெட்டி வீட்டு போய் மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் வாங்க. என்ன சார் நீங்க திருவிழுந்த பெட்டி நீங்க வீட்டு போட்டீங்கன்னா உங்க திருவிழுந்த போஸ்ட் பாக்ஸ் பார்ப்பதாகவே கடலூருக்கு வசதி போவாங்க, படம் பார்த்துட்டு போவாங்க, ரயில் பார்த்ததுக்காக வசதி போவாங்கன்னு சொல்லி அந்த பஸ்ஸை இன்னொரு கிராமத்துக்கு காட்டுப்பாடு இந்த கிராமத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதா கோரிச்சுட்டு உங்களுக்கு பஸ் வேண்டாம் எங்களுக்கு பஸ் வேண்டாம் பஸ்ஸை இல்லாம செய்திருந்தாரு. ஒரு அனாவசியமான கிராமத்தை பற்றி என்னை சொல்லியிருந்தார். தனலட்சுமி என்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி ஒரு கதையை கல்விட்டு கதையை சொல்லியிருந்தார். அதை பார்த்தோன்னே அது படி தயவுசெய்து படிக்கல கேட்டு போயிடாதீங்க. புத்தகங்கள் ரொம்ப கம்மி தான், படிக்க குறைஞ்சு போயிட்டாங்க. தயவுசெய்து புத்தகங்களாம் படிங்க. அந்த நகைச்சுக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பையன், எல்லா 5 வயசு பையனுக்கும் அந்த 5 வயசு பொண்ணு மேல ஒரு நிச்சயம் ஒரு அவ நன்றியா அவ காட்டுற அன்பா பாசமா நட்பா ஒண்ணுமே புரியாது. அப்படி உறவு ஏற்படும். அந்த 5 வயசு பொண்ணு கிளாஸ்ல வந்து சேர்ந்த உடனே அவள் மூலமா இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி மிக சிறப்பா படிக்க ஆரம்பிச்சு 5ஆம் கிளாஸ் அவளை போட்டோ எடுத்த ஆசைப்படுறான். தனலட்சுமி பக்கத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறான். ஆனா ரொம்ப குள்ளமாக சொல்லி மேப்பிங் பேச்சு மேல போட்டுறாங்க. தனலட்சுமி கீழே உட்கார வச்சுக்கிறாங்க. 6ஆம் கிளாஸ்ல 48 பசங்க இருக்காங்க. ரெண்டா பிரிச்சும் போது வகுப்பை ரெண்டா பிரிச்சும் போது தனலட்சுமி புரிஞ்சு வந்தா படிக்க முடியாமல் போயிடுது. இப்படிலாம் வாழ்ந்த ஒரு தனலட்சுமி இன்ஸ்பிரேஷனாக இருந்த தனலட்சுமி வாழ்க்கையில இருந்து துரோசம் விளையாடுது. சித்த சுவாதீனம் உள்ள ஒரு மாமாவுக்கு மனைவியாகி ரெண்டு குழந்தையை பெற்று இவன் பொறியியல் கல்லூரியை சென்று பட்டதாரியாக வரும்போது அவ வாழ்க்கைக்கு எடுத்துட முடிந்து மாமியாரும் சண்டை கொடுத்து கொண்டு குழந்தைக்கு விஷம் கொடுத்து விட்டு கிணத்தை விட்டு தத்துவம் செய்திருக்காள். அப்ப அவன் நினைவு வரும் போதுதான் அந்த 5ஆம் கிளாஸ் போட்டோவையும் அவன் முந்திரி தோட்டத்துக்கு போன அந்த பிளாஸ்டிக் பூ போட்ட செருப்பை ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி அந்த கதையை கொடுத்துருக்கிறார். எல்லா கதைகளுமே இப்படித்தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் முடிக்கணுமா இல்லாம அப்படியே நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில பார்க்கிற ஒரு சம்பவங்கள் போல அப்படி ஒவ்வொரு அதுவா பண்ணியிருக்கிறார். பிணைவு என்று ஒரு கதை.
அம்மா சுருப்பி தொங்கடுறா. நைட் கூட காவல் இருந்தா நைட் பார்த்தீங்கன்னா நரிகள்லாம் வராது. நரிகள் அம்மாவுடைய குணத்தை செதறிச்சுக்கணும் சொல்லி படைபுடி அந்த பிணத்தை இறக்கி பக்கத்தை கொடுத்து அம்மாவுக்காக அழுது விடிவரை பாதுகாப்பாக மறுநாள் தொகுப்பேற்கப்பட்டுறான். ஊரிலிருந்து ஆளுக்கு வந்து மாட்டுக்கார சிவம் அதோப்பா எங்க அம்மா காணாமல் போயிட்டாங்க இதை தேடி பார்த்துக்கிறான். தேடி பார்க்கும்போது அந்த பிணம் இருக்கிறது அடக்கெல்லாம் செய்கிறார்கள். அதை பார்க்கும்போது கொலைகாரனாகவே தோன்றவில்லை. நாம கூட அப்படித்தான் பண்ணிருப்போம். நம்ம சூழ்நிலை இருந்தால் நம்ம அதை பண்ணி போகிற மாதிரி அவ்வளவு இயல்பாக இருக்கிறது. இந்த மொத்த கதையில் நான் சொல்ல வருகிறேன்னா திரும்ப திரும்ப சாக்கம் சொன்னப்ப எழுதி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. இவர் நிறைய எழுத வேண்டும், நிறைய எழுத வேண்டும். தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தால் இன்னும் பலசாலி கொண்டு இருப்பார். ஒளிபெறுவராக இருப்பது எழுத்தாளராக இருப்பது பொதுவியாக இருக்கும், எழுத்தாளராக இருப்பது ஒளிபெறும் பொதுவியாக இருக்கும். இவர் பல்வேறு சாதனைகளை எழுத்து ஒளிபெறும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிட்டு நிறுவனம்.